ட்யூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்கா ஊடகங்களில் இடம்பெற்ற வேடிக்கை வினோத செய்திகளின் தொகுப்பு வருகின்ற சித்திரை புத்தாண்டுக்கு பால்ச்சோறு கூட உண்ண முடியாது என்று சம்பிக்க ரணவக்க திட்டி தீர்க்க மலர்கின்றது இன்றைய செய்திகள் பிரதான எதிர்கட்சியாகிய ஐக்கிய மக்கள் சக்தி இன்று கொழும்பை சுற்றி வளைத்து போராட்டத்தை ஆரம்பிப்பதாக அறிவித்திருக்கின்றது இது ராஜபக்சக்களை வீட்டுக்கு அனுப்பும் போராட்டம் என்றும் முழங்கி இருக்கின்றார்கள் நாட்டு மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை அனுபவிக்க ராஜபக்சக்கள் எதுவுமே தெரியாதவர்கள் போல இதுவும் கடந்து போகும் என நினைத்து நடக்கின்றார்கள் தமக்கு ஏற்றால் போல ஆட்சியையும் நடத்துகின்றார்கள் தேசிய சொ சொத்துக்களை விற்கின்றார்கள் வெளிநாடுகளில் உள்ள சகாக்களுக்கு வழங்கி அதன் மூலம் கிடைக்கும் லஞ்சத்தை பாக்கெட்டில் போடுகின்றார்கள் அட உரத்தில் கூட மோசடி செய்கின்றார்கள் என்றால் பாருங்களேன் இதை இனியும் பார்த்து சகித்துக் கொண்டிருக்க முடியாது எவ்வகை அழுத்தங்களை பிரயோகித்தாலும் நீதிமன்று அழைத்து சென்று சிறையில் அடைத்தாலும் அனைத்து தடைகளையும் பொடி பொடியாக்கி முன்னேறுவோம் போலி நித்திரை கொள்ளும் ராஜபக்ஷக்களுக்கு இதை உணர்த்துவோம் அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் பெற்றார்கள் என்று பூரித்து போயிருக்கும் ராஜபக்ஷகளை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் இது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய புதிய காரமான குடை மிளகாய் போல இருக்கின்றது இப்படி எல்லோரும் ஆளுக்கால் வீரவசனம் பேசினால் ஐயா ஏற்கனவே வீரபாண்டிய கட்ட வசனங்களை எல்லாம் பேசு பேசு பேசி களைத்து தொண்டை ஓய்ந்து விட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பழைய கரையான் கட்டிய வாசகங்களை கையில் எடுத்திருக்கின்றது வட்டி வரி கிஸ்தி ராஜபக்ச அரசாங்கத்தின் கால்களில் விழுந்து பேச்சுவார்த்தை நடத்தவே மாட்டோம் அப்படி ஒரு தேவை எமக்கு கிடையாது அதற்கு நாம் தயாரும் இல்லை பதிமூன்று தடவைகள் மகிந்த ராஜபக்சவுடன் பேசினோம் சல்லி காசு பயனில்லை என்று கூறியிருக்கின்றார்கள் அதேவேளை அரசாங்க உத்தியோகத்தர்கள் நாட்டுக்கு சுமை என்று நிதியமை கூறியதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியிருக்கின்றார் நாட்டின் அரச சேவையை சீர்குலைக்க அரசாங்கம் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ தயாராகுவது தெரிவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சுபீட்சத்திற்கான நோக்கு என்று ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்களை வேலையில் இணைத்தது நீங்கள்தானே அதனால் அரச வரி வருமானத்தில் நாற்பத்தி ஏழு வீதத்தை இழக்க காரணமானதும் நீ இப்பொழுது எல்லாம் சுமை என்று அலர் என்ன பயன் சும்மா கிடந்த சாக்கை நனைத்து சுமைப்பது ஏன் என்றும் கேட்டிருக்கின்றார் உங்களுக்கு எதையுமே ஒழுங்காக நிர்வகிக்க தெரியாது அரசு ஊழியரை வீண் சுமை என கூறுவது நன்றி கெட்ட செயலாகும் என்று கூறிய அவர் கொரோனா காலத்தில் அவர்கள் பட்ட பாட்டை ஒரு நொடியில் மறந்து விட்டீர்களே என்றும் கேட்டிருக்கின்றார் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக முன்னூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் கூறியதை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் சி ஜெனிட்டா வன்மையாக கண்டித்திருக்கின்றார் ஐயா முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி நமக்கு தேவையில்லை நீதிதான் தேவை என்று கேட்டிருக்கின்றார் நிதியமைச்சரிடம் நமக்கு இது போன்ற நிதி தேவையில்லை என்று உங்களுக்கு மட்டும் அல்ல சர்வதேசத்திற்கே எப்போ தோ எடுத்து சொல்லிவிட்டோம் எமது உறவினர்களுக்கு என்ன நடந்ததென முதலில் தெட்டு தெளிவாக தெரிய வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் விட்ட வெளியாக தண்டிக்கப்பட வேண்டும் இதில் சமரசத்திற்கு இடமே எந்த காணாமல் போனவர்களுக்கு கொடுக்க போகின்றீர்கள் என்ற கேள்வியும் அவர்களிடம் இருந்தது நமது பேரில் கணக்கை போட்டு சிங்கள மக்களுக்கு வழங்கவே இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்கின்ற வேடிக்கை நாடகம் வரலாற்று ரீதியாக எமக்கு தெரியும் என்று கூறியிருக்கின்றார்கள் இவ்வாறு விவசாய செல்ல ஜேவிபியின் தலைவர் அனுரகுமாரிசநாயக்கா சற்று வித்தியாசமாக சீனாவின் பக்கம் தன் பார்வையை ஓடவிட்டார் இன்று விசா இல்லாத பயணி போல சீனாவினுடைய உரக்கப்பல் நாட்டை சுற்றி கொண்டிருக்கின்றது நாட்டின் முக்கிய பகுதிகளோ சீனாவின் அழுங்கு பிடிக்கில் சிக்கப்பட்டு விட்டன அரசாங்கத்தின் அமைச்சர்களே இன்று தெருவில் ஓடி போய் நின்று அரசாங்கத்தை திட்டோ திட்டென்று திட்டுகின்றார்கள் இதெல்லாம் போகட்டும் என இந்த அரசாங்கம் குடும்ப அதிகாரத்தை கொண்டு நடத்துகின்றது யாரும் என்ன சொன்னால் நமக்கென்ன நமது குடும்ப நிர்வாகமே முக்கியம் என்பது அவர்கள் கருத்தாக இருக்கின்றது இந்த நாட்டில் இருப்பது ஜனநாயக நிர்வாகம் அல்ல குடும்ப நிர்வாகம் ஐயா குடும்ப நிர்வாகம் இந்த நாட்டை முதலில் மீட்க வேண்டும் சிறந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் இதை ஏவிபி இப்பொழுது கண்டுபிடித்து எடுத்துரைத்திருக்கின்றது நாட்டு மக்களுக்கு இத்தனை நாட்களாக எங்கே போன சூப்பர் ஸ்டார் பிக்கு முருத்தட்டுவே ஆனந்த தேரர் என்று கண்ணீர் விட்டவர்களுக்கு இதோ வந்தேன் என்று தேரர் காட்சி கொடுத்திருக்கின்றார் வெறும் இரண்டே இரண்டு வருடத்தில் இந்த அரசை மக்கள் அடித்து விரட்டுவார்கள் இருந்து பாருங்கள் அரசாங்க உறுப்பினர்கள் கிராமங்களுக்கு வந்தால் மக்கள் அடித்து தான் இவர்களை விரட்டுவார்கள் இதில் என்ன சந்தேகம் என்று கேட்டிருக்கின்றார் மக்களுக்காக தான் எப்போதும் குரல் கொடுத்ததாகவும் பதவியை வழங்கி தனது வாயை மூடு

அவர் முப்பத்தி ஒரு கட்சிகளை இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்க முயல்கின்றார் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது ஒரு பக்கம் பதவி விலக தயார் என்றும் மறுபக்கம் சுதந்திர கட்சியை தனித்து போட்டியிட வைப்பேன் என்றும் இரண்டு தோணியில் பயணிக்கின்றார் மைத்திரி இப்போது மைத்திரி ரணில் இருவர் மீதும் பல குற்றச்சாட்டுகள் உள்ளன அவை அவர்களின் கழுத்தை நெறிப்பதும் இருவரும் ஜனாதிபதி விசாரணை கமிஷனை சந்தித்து வந்தவர்கள் என்பதும் தெரிந்து விசாரணை கமிஷனில் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை வைத்து இருவரும் தம்மை நோக்கி வரும் சூறாவளியின் வேகத்தை ஏற்கனவே கண்டுபிடித்திருப்பார்கள் சுதந்திர கட்சியையும் ஐக்கிய தேசிய கட்சியையும் புத்துரு கொடுக்க போவதாக மிரட்டி தமது இருத்தலை தக்கவைக்க முயலும் வியூகமாக இவர்களுடைய வியூகம் தெரிகின்றது நேற்று ரனில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி பேசும் போது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் அதை அரசியலாக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார் இது அரசியல் இல்லை என்றால் வேறு எது அரசியல் என அவரிடம் யாரும் கேட்டதாகவும் இல்லை ரணிலையும் மைத்திரியையும் நம்பி இனி யார் வாக்களிக்க வரப்போகின்றார்கள் என்கின்ற அளவிற்கு அரசியல் நடத்திவிட்டு இப்பொழுது இருவரும் தனித்தனியாக நின்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் வாய்ப்பை தவறவிட்டவர்கள் என்பது வரலாற்றில் இருவருடைய பெயராகவும் மாறியிருக்கின்றது சிறிலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் நல்லாட்சி நடத்திய சீத்துவ இரண்டு பெரிய பாரம்பரிய கட்சிகளும் இருந்த இடம் தெரியாமல் தூக்கி வீசப்பட்டு விட்டனவே இதற்கு காரணம் இந்த இருவரும் என்றால் அது மிக கூட்டோ என்று அந்த செய்தியால் இவ்வாறு ஓடி இருக்கின்றது இன்றைய செய்திகள் எங்கே நாடு என்று சுக்கானி இல்லாத மரக்கலம் போல சுழன்று கொண்டிருக்கும் ஸ்ரீலங்காவில் சுழன்று வந்து கொண்டிருக்கும் செய்திகளின் தொகுப்பு இது இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே